வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா பால் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எல்லாரும் நிறைய நாளா கேட்டுருக்கேன், சுத்தர முறுக்கு தான். இந்த கை முறுக்கு சொல்லுவா இல்லையா, கையால் எப்படி சுத்தி சுத்தி பண்றது முறுக்கு. ரொம்பலாம் கிரேட்டா பண்ணுவேன் நான் சொல்லல, ஓகேவா பண்ணுவேன் அவ்வளவுதான். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மாவு பச்சரிசின்னு கடையில எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, அரிசி கடையில எல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லையா கொஞ்சம் பழவரிசியா எடுத்துக்கோங்க, பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தான். அந்த அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு தடவை களைஞ்சிட்டும் தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்கோ. ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபேனு கீழே ஒரு வெள்ளை துணி காட்டன் துணியை உணர்த்தி அதில் வந்து இதை காய போட்டுடுங்க. காய போட்டுட்டு அரிசியை நீங்கள் திரட்டி இப்படி பிடிச்சேன்னா இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும், விட்டேன்னா கையில் ஒரு நாலஞ்சு அரிசி ஒட்டிக்கணும் அவ்வளோதான். அந்த அளவுக்கு காஞ்சி போயிடணும் அரிசி. அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மிஷினில் வாங்கி கொடுத்து அரைச்சாலும் சரி, உங்கள் சௌகரியம். உங்களுக்கு மிஷின் பக்கத்தில் இருக்கும், போய் அரைச்சின்னு வரலாம் அப்படின்னா அரைச்சின்னு வாங்கும். அப்படி இல்லையா மிக்சிலேயே நல்லா ஜம்முன்னு அரைச்சி சலிச்சு சலிச்சு எடுத்துட்டு திருப்பி திருப்பி மிக்சியில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஃபைனலாக ஒரு தடவை ஒன்றுமே இது இல்லாத அளவுக்கு மாவு பார்த்தேன்னா கம்ப்ளீட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இது பச்சரிசி. அதே மாதிரி இந்த பச்சரிசிக்கு மாவுக்கு நம்ம கைமுறுக்குக்கு போட வேண்டியது உளுத்த மாவு. உளுத்தம் பருப்பை வந்து வெறும் எலுப்பச்சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப செவந்துராத ஓரளவுக்கு செவந்து, ஏன்னா ரொம்ப செவந்துருந்ததுனா முறுக்கு வந்து ரொம்ப பட்டுப்பாவோட பட்டுப்பாவோடையாக செவந்து செவந்து போகும். ஓரளவுக்கு செவக்க வறுத்துட்டும் வாசனை வர வறுத்துட்டும் அதை நல்லா பொடிச்சு அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன அளவு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது 1 கப். இந்த கப்பால் 2 கப்பு மாவு, அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இது 1 டேபிள்ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனால் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுக்க போகிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போடணும். அண்ட் பெருங்காயப்பொடி ஜீரகம் போட்டு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவை இருக்கு. நம்ம இப்போ பிசையலாம், நீங்கள் பிசையத்தை பார்க்கலாம் ப்ளீஸ். இது உளுத்த மாவு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சொன்னேன். 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் உப்பு என்ன கேட்டேன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. முறுக்குக்கெல்லாம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மேலே போடல. பெருங்காய பொடி அதே மாதிரி இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போடலாம். 1.5 போடுங்க, பிசைஞ்சு நல்லா ஒரு இது பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். கை முறுக்குக்கு ஜீரகம்தான் போட்டுப்பா. எள்ளு வந்து நிறைய சில பேர் போடுவா, பட் நம்மெல்லாம் வந்து ஜீரகம்தான் போடுவோம். இதை நல்லா அந்த வெண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி இதில் பிசைஞ்சிடணும். உப்பு பெருங்காயம் வெண்ணெய் எல்லாம் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு கொஞ்சமே அளவுக்கே எடுத்துக்கிறேன். இது 1 கப்பு. இதில் நம்ம இப்போ 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இதுவே சரியா இருக்கும். ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு லெவலில் தண்ணி வாங்குவோம். ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. முதல்ல கொஞ்சோண்டு புளையார், யூஸ்வலி நம்ம எப்பயுமே பண்ணுறது புளையாரை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கலாம். இது ஒரு துணி விரித்து போட்டு அதில் சுற்றணும்.
2 minutes na ready panite paakala. நடுப்புற உங்களுக்கு மூடியதான அளவுக்கு வேணும்னா வெச்சுக்கோங்க ஒரு கையால முதல்ல அந்த மாவை அழுத்தி பிடிச்சுக்கோங்க அப்புறமா இந்த ரெண்டு விரலால மட்டும் அத ரொட்டேட் பண்ணனும் உங்களுக்கு தெரியறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோலி ஸ்லோலி அந்த மாவை நீங்க ரொட்டேட் பண்றதுல தான் இருக்கு தேய்ஞ்சாச்சு தேங்காய் எண்ணெய் பண்றீங்களானு உங்க சௌரியம் இல்ல वार एदालू उ मीडियम हईल रोमसा वादी नम सु मारे कई तुटन तुटन पड़े नापक सुी मुड़चा पता पात इतनी टवल पड़को एक्स्ट्रा हीरों अंजीन अब கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் நம்ம முறுக்க போட்டு எடுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கா பார்க்கலாம் உடனே மேல் எழும்பி வந்து பார்த்தல இது மாதிரி ஒரு பிளாட் கரண்டி எடுத்துக்கோங்க அது எண்ணெயில முக்கி எடுத்துறோங்க இந்த முறுக்க வந்து எப்படி எடுக்கணும்னா இப்படி கொடுத்து இப்படி தூக்கினேன்னா அழகா வரும் இது அப்படியே इनिशियली और मूण पटको चिन्ह पड़ी पेस पड़ी पड़िटे वर हीटल ना पुरीटो अब कुटी कुटियादा रे कपुक नमक और पदनेटल पदनेट मुल नम कृष्ण जयंती की चिना चिना पड़ी स्वामी पड़ना पड़ो मोदा सुतरचल वरा ना ओकेवा नम्लोमेंट रोमला ग्रेट ना सोलमाटे ओकेवा मतलब अब पक प्फेशनल रोम अलग एलु सुत जम्मन सुतवा इतमारी अटेंट कंप्लीटा अ बबल अडंग्र वे वेट पड़ता वो अब बबल्स कंप्लीटा अडंगे नम्बर एव्वलोदू कुछ ना कुछ आर कुछ आरटो ना उड़च काम कर अलव रर्फेक्टान अंत रे कपल वर क और अरसि वो आल रे आरसिया उलतना कलेजी उलती अरे पड़ीन अंत रे कपक वो रे रे रेड़को कपील बाकी मावा ना कम उमा एक्सट्रावा तंगा पावल वो अब तेलकूँ यूस पड़ी तनी अलव इतना कर रे कपुक अरे कपुक मेल तनी वाला नम काटन तुड़ना अक एक्सट्रा तीन अंजन मुर्क ना फर्स्ट क्लासा वेगत को मूणा विषय मव पेसम अंगा रे वरल कड़वे और वरल मुदल नुनिया पिछड़े अब सुी एल अटल मूडिल वा मुख्यमें नम भक्तो और नक्तोड़ा कंडीपा नमक एल विधान अनुग्रह कृष्ण पड़ोर
उपयोग कंपा उमा अब कंपा वराज पड़े निको वरादा ना कंपा ऐसा अंदर नाम मुझे प्रसाद अला श्रमे उड़ा उपयोग मुयचि पड़ेटे कंपा और नमक वसपड़ा कृष्णर अनुग्रह कानून वे नंबर वाकम।